தமிழையும் தாய்நாட்டையும் நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியோட எஸ்எஸ்ஆர் போஸ்டிங், அதாவது 10ஆம் வகுப்பு தகுதிக்கு வந்துச்சு இல்லையா, அந்த போஸ்டிங்ஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆன்லைன்ல எப்படி தெளிவா அப்ளை பண்றது அப்படிங்கறத பாத்திரலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, எடுத்த உடனே நீங்கள் இந்த பேஜ்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் பாருங்கள், ரிஜிஸ்டர் மற்றும் கேண்டிடேட் லாகின் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு கேண்டிடேட் லாகின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு செலக்ட் கரஸ்பாண்டன்ட் ஸ்டேட் அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு செக்யூரிட்டி கோடு இருக்கு இல்லையா, இந்த செக்யூரிட்டி கோடை என்டர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த செக்யூரிட்டி கோடு உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வேறு செக்யூரிட்டி கோடு வரும், அந்த கோடை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரெண்டையும் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள், க்ரியேட் அன் அக்கௌண்ட், அடுத்து லாகின் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இது வரைக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்க வீடியோவை போய் பார்த்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்துருங்க. இப்போ லாகின்ல உங்களுடைய இமெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் ப்ளஸ் வந்து இந்த செக்யூரிட்டி கோட், இதை மூணையும் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த பேஜ்குள்ளே லாகின் ஆகி வந்திருப்பீங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணது இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு கரண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்குங்க. அக்னிவீர் எம்ஆர்எம் செஃப், அக்னிவீர் எம்ஆர்எம் அப்படின்னு வந்திருக்கும். இதுக்கிட்ட பாருங்கள், இந்த இடத்துல வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாங்க. ஒருவேளை நான் வியூ டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டேன் ப்ரோ, அப்ளை தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்குங்க. ஸ்டெவார்டு, ஹைஜீனிஸ்ட், செஃப், மூணு பணிக்கு தான் நம்மளை எடுக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 வேக்கன்சி தான் மொத்தமே இருக்குது. இதில் 40 வேக்கன்சி வந்து உமன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு அன்மேரிட் மேல் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், செஃபை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும், 10th மினிமமாக நீங்கள் 33 மார்க் எடுத்துருக்கணும். அதே மாதிரி தான் ஸ்டெவார்டுக்கும் சரி, ஹைஜீனிஸ்ட்டுக்கும் சரி, 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மினிமமாக நீங்கள் 1ஆம் தேதி 12வது மாதம் 1999வது வருடத்திற்கு பின்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமமாக 31/5/2005 முன்னாடி பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மூணு போஸ்டிங்க்குமே. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலும் பல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஒரு தடவை செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோங்க. இந்த இடத்துல ப்ளீஸ் ரீட் த அட்வர்டைஸ்மெண்ட் கேர்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்க செக் பாக்ஸை ஒன்றுனா கிளிக் பண்ணுங்கள். மூணு செக் பாக்ஸ் இருக்கும், மூணையுமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மூணையும் கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், டோட்டல் அப்ளிகேஷன் ரிசீவ்டு சோஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 18600 அப்ளிகேஷன்ஸ் கிட்டே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுடைய நேமை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டேட் ஆஃப் டாமிசைல் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணது எல்லாமே இருக்கும், அதை அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டூ யூ ஹாவ் ஆதார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆதாரோட நம்பரை கொடுங்க. ஆதாரோட ஃபுல் நம்பர் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க, லாஸ்ட் 4 டிஜிட் கொடுத்தா போதும். அடுத்து பான் கார்டு கேட்டிருக்காங்க. பான் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா பான் கார்டு நம்பர் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அடுத்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குறாங்க. ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடியோட நம்பர் கொடுங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் ரொம்பவே ஸ்லோவாக தாங்க இருக்குது, அதனால் நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 10 o'clock மேலே காலையில் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அந்த டைமிங்கில் வெப்சைட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ மற்ற நேரம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப டிலே ஆக தான் செய்யும், வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இந்த பேஜ்குள்ளே ரீடைரக்ட் ஆகிருப்பீங்க. உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் எது அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க.
அடுத்து பாருங்க, பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மூணு சப்ஜெக்டை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் டென்த்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது தேவையே இல்லை, டுவெல்த் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க இல்லையா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸுன்னு இந்த மாதிரி மெயின் சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்துருக்குங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதாக தெரியல, பட் ஆனால் விருப்பம் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு இந்த தேர்ட் பேஜ்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி மிலிட்ரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை டிஸ்சார்ஜ் ஆகிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னோ கொடுங்க. அடுத்து நீங்கள் ஆர்ம்டு ஃபோர்ஸில் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. என்ரோல் பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னோ கொடுத்துருங்க. அடுத்து என்சிசியில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. லாகின் பண்ணியிருந்தால் எஸ் இல்லைனா நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இந்த பேஜ்குள்ளே வந்திருப்பீங்க. இதில் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ஸு, பெர்மனன்ட் அட்ரஸ் எல்லாமே இதெல்லாம் கரெக்டு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க. அடுத்து நீங்கள் இந்த பேஜ்குள்ளே வந்திருப்பீங்க. ஃபிஃப்த்து பேஜு, இதில் மிசிலினியஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஹவு டிட் யூ கம் டு நோ அபவுட் திஸ் என்ட்ரி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எதன் மூலமாக இந்த என்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸா, ஃபேஸ்புக்கா, நியூஸ் பேப்பரா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம், எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட் மோட்டிவேட்டட் யூ டு அப்ளை ஃபார் த நேவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களை நேவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எது மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணிச்சோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். மோட்டிவேஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸா, இல்லை சினிமா ஆட்ஸா, லெக்சரரா எப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாங்க. அடுத்து டூ யூ நோ ஸ்விம்மிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு, நீச்சல் தெரிஞ்சால் எஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சிக்ஸ்த்து பேஜில் வந்திருப்பீங்க. டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணும் போதே அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதனால நீங்கள் எதையுமே அப்ளை பண்ண தேவையில்லை. ஏதாவது அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணனா மட்டும் ஆட் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. இதுவும் நீங்கள் கொடுத்ததுனால சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. அதே மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கையில் ஸ்லேட்டை பிடிச்சிட்டு அதில் உங்களுடைய நேம் டேட்லாம் எழுதி அப்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்களாக தேவையில்லாமல் தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க. அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு வாங்க. அதில் வந்து ஒரு நேவிக்கு எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ரிஜெக்ஷனுமே வராது. நீங்கள் டைரெக்டாக சூப்பராக அப்ளை பண்ணி ஜாப் எடுத்துடலாம். டாக்குமெண்ட்டில் அதே மாதிரி ரீடபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரீடபிளாக இல்லைனா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்க. மூணு போஸ்டிங்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு செஃப்னா குக் பண்ணுறவர், ஸ்டெவார்ட்னா சர்வ் பண்ணுறவர், ஹைஜீனிஸ்ட் அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணுறவர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரியாரிட்டியில் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இருக்கும், எனக்கு இந்த வேலையில் விருப்பம் இல்லை அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த போஸ்ட் முதல்ல வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ மூணுக்குமே ப்ரியாரிட்டி கொடுங்க. நாட் இன்ட்ரெஸ்ட்ன்றலாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டெவார்டு, செஃப்பு இந்த ஜாப்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஹைஜீனிஸ்ட் ஜாப் தான் கொஞ்சம் சங்கடமான ஜாப். இதுவும் உங்களுக்கு ஓகேனா பண்ணலாங்க, எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. எந்த வேலை பார்த்தா என்ன, நம்ம கவர்மெண்ட்டில் தானே வேலை பார்க்குறோம். ஸோ இதில் என்ன ஜாப் வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணாம், எனக்கு வந்து செஃப் வேணாம் ப்ரோ, எனக்கு ஸ்டெவார்டு தான் முதல்ல வேணும் அப்படின்னா இதை 1 கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் 2 சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ வந்துருக்குங்க. இதில் நீங்கள் கொடுத்த அனைத்து டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை தெளிவாக செக் பண்ணுங்கள். இதில் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதையும் எடிட் பண்ண முடியாது. அதனால் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண முடியாது, அதனால் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஓகேனா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சுங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் இந்த இடத்துல வந்துருச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா யூ கேன் ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். இதை யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து பத்திரமா உங்களுடைய ஃப்யூச்சர் யூஸ்க்காக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கிளிக் ஹியரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கிளிக் ஹியரை நீங்கள் சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து வரும். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க.
ஸோ இதை தவிர இந்த வீடியோவில் ஏதாவது இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.